ஹலோ எவ்ரிவன், இந்தியாவில் எந்த பிராண்டுடைய ஏசி அதிகமாக விற்கப்பட்டிருக்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வோல்டாஸ் இருக்காங்க. எதனால் வோல்டாஸ் சேல்ஸில் நம்பர் ஒன் இருக்காங்கன்னா, வோல்டாஸ் டாட்டாவோட ப்ராடக்ட், இவங்களோட ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்கிறதுனால, இவங்க கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால வோல்டாஸ் நம்பர் ஒன்ல இருக்காங்க சேல்ஸில். செகண்ட் பிளேஸில் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாரோட மெயின் ப்ராடக்ட்டே ஏசி தான். மால் ஸ்டேட்டஸ்லாம் எந்த பிராண்டுடைய சென்டரைஸ் ஏசி ஃப்ளோர் ஏசி யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட ஏசி தான். தேர்ட் பிளேஸ் எல்ஜி, ஃபோர்த் பிளேஸ் லாய்ட், ஃபிஃப்த் பிளேஸில் டைக்கின் இருக்காங்க. இந்த ஃபைவ் பிராண்ட்ஸோட 1 டன், 1.5 டன், 2 டன் ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த ஃபைவ் பிராண்ட் ஏசி வாரண்டின்னு பார்க்கும்போது, ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, பிசிபிக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இந்த எல்லா ஏசியில் இருக்கிற காமன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது, டர்போ கூலிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த டர்போ கூலிங் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ரூம் ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும். 100% காப்பர் கண்டன்சர் யூஸ் பண்ணதுனால ப்ராடக்ட்டோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். இதில் என்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்டி பேக்டீரியல் எஸ்டி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் மைக்ரோடெக் விகார்ட் எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாடலில் ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் இருக்குது. இன்டோர் யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டாக ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும். அப்போ நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணால் போதும். சிஎல்ன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும். சிஎல்ன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும்போது நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். அவுடோர் யூனிட்டில் ஆன்டி கொரக்ஷன் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த கோட்டிங் பண்ணியிருக்காங்கன்னா, அவுடோர் யூனிட்டை வெளியே வைக்கும்போது ரெயினி சீசனில் மழை தண்ணி யூனிட் மேலே பட்டால் யூனிட் துருப்பிடிக்காம இருக்க, அவுடோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. பவர் சேவிங் மோட் இருக்கிறதுனால இந்த ஏர் கண்டிஷனர் லோ பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். இதனால் நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபைவ் பிராண்ட்ஸ் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக நீங்கள் ஒரு பெஸ்ட் ஏசி வாங்கினா நீங்கள் வோல்டாஸ் ஏசி வாங்கலாம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ளூ ஸ்டார் எல்ஜி பாருங்கள். ஏன்னா ப்ளூ ஸ்டார் எல்ஜி ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது வோல்டாஸோட ஏசி ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபைவ் பிராண்ட் ஏர் கண்டிஷனரோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.